யுபிஎஸ்சி இப்ப எங்க மாவட்டத்துல இருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கி அவருக்கு எல்லாருமே விசுவாசமா எங்க மாவட்டத்துக்காரரு எங்க மாவட்டத்துக்காரருன்னு சொல்லி எல்லாம் விசுவாசமா இருந்து அவரை ரொம்ப ஆதரிச்சு செஞ்சா கடைசியில இந்த உலகத்துக்கே ஒன்னா நம்பர் துரோகி யாருன்ற வந்து வேஷத்தை காமிக்கிறது அவர் வந்து நிக்கிறாரு. அவர் என்னென்ன மாவட்டம் சார் வந்து ஜாதிக்கு ஜாதின்றத விட அணிக்கு அணி இல்ல, எல்லாருமே எங்க மாவட்டத்துக்காரர் முதலமைச்சர் வேட்பாளர் எங்க மாவட்டத்துக்காரர் இப்படின்னு சொல்லி பண்ணா இந்த உலகத்துக்கு நான் எல்லாத்துக்குமே துரோகம் செய்வேடா, கட்டின பொண்டாட்டியும் செய்வேன், பையனுக்கும் செய்வேன்ற ரேஞ்சில இப்ப அவர் போயிட்டு இருக்கிறாரு. அவரை நம்பி யாரு கூட போனாலும் கடைசியில ஒரு துரோகத்தின் முற்று சந்தில கொண்டு போய் நிறுத்திட்டு வந்துருவாரு. அந்த நிலைமையில அவர் இருக்கிறாரு. இவர வந்து ஒரு தலைவர்னு வந்து ஏத்துக்கிட்டு ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிவிட்டு கூட ஒரு 60 MLA கூட சுத்துறானுங்க பாருங்க, அவனுங்களை மாதிரி ஒரு முட்டாளுங்க வேற எவனுமே கிடையாது. சரிப்பா, இவங்க தானே சீட்டு எல்லாம் அந்த 60 பேர் ஒன்னா இருந்தா கட்சியை காப்பாத்திடலாம் நினைக்கிறாங்க. இல்ல 60 பேர் வந்து இருந்து வந்து என்ன ஆக போகுது சொல்லுங்க பாலாம். இந்த வந்து 60 பேர் கீழே இருக்கிறவங்க வந்து என்னை மாதிரி இன்னும் ஒவ்வொரு தொகுதியில 60 தொகுதியில இருக்கிற ஒரு 10 பேர் நினைக்க மாட்டான். ஏன்னா அவன் தான் வந்து முட்டாளு, வந்து ஒன்னா நம்ம துரோகி, பதவி கொடுத்தவங்களுக்கு துரோகம் பண்றான், இது வந்து மக்களுக்கு துரோகம் பண்றான், எல்லாமே. சொல்லுங்க சார், எதிர்காலம் வந்து இப்ப நீங்க தலைவர் காலத்தாலு, நீங்க உங்களை மாதிரி இருக்கவங்க தலைவர் காலத்தாலு எல்லாமே ஒண்ணு சேர்ந்து இப்ப இருக்கிற இளைஞர் சமுதாயத்தையும் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஒற்றுமையா ஒரு அணி அமைய வந்து கட்டமைத்து செய்தால்தான் வந்து வெற்றி உறுதி. இல்ல அப்படின்னா வந்து நம்ம இதே நிலைமையில வந்து போற மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படணும். துரோகியில வந்து அறவே வேறு இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அம்மா செஞ்சது போல, அம்மாவோ தலைவரோ செஞ்சது போல துரோகிகள் யாரும் வந்து சரியா இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காலப்பறிக்கலாம் அப்படின்னா அது வந்து வெற்றி உறுதியாகாது சார்.